தமிழகத்தின் மின்கட்டணத்தை உயர்த்தி மின்சார தீவிரவாதத்தை அரசு கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜி கே மணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அப்போது மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், மாதந்தோறும் மின்கட்டண கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ், மின்கட்டண உயர்வை திரும்ப பெறும் வரை அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மின்சாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நிர்வாக சீர்கேடு நிலவுவதாக விமர்சித்தார். இந்த 23 மாதத்தில் கிட்டத்தட்ட 33.7 விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றது திமுக அரசு. இது என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அராஜகமாக நான் பார்க்கின்றேன். இன்னும் சொல்ல போனா இது தமிழக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது. மின்சார தீவிரவாதம் இது. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான். அதுல மட்டும் திமுக தோத்து இருந்துச்சுங்க, இந்த மாதிரி ஏத்திருக்க மாட்டேன். உண்மைதானே? அந்த பயம் வந்திருக்கோம்.